ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய மகான் பெண் சித்தர் பேரு ஆண்டவன் பிச்சி என்கிற ஆண்டவன் பிச்சை. இந்த அம்மா 2 வயசில் தாயை இழந்தார். 2 வயசில் எவ்வளோ பெரிய சோகம் பாருங்களேன். ஒரு குழந்தை வளர்ந்து வருகிற போது அந்த குழந்தைக்கு யாருடைய அரவணைப்பு அதிகம் தேவை என்றால் தாயின் அரவணைப்பு தேவை. ஆனால் இது கிடைக்கல, ஆண்டவன் பிச்சைக்கு கிடைக்கல. 2 வயசில் அம்மா போயாச்சு. அந்த காலத்தில் பால்ய விவாகம் என்று சொல்வார்கள், அதாவது சின்ன வயதிலேயே திருமணமானது நடந்துவிடும். 8 வயசில் திருமணம், 8 வயசு நரசிம்ம சாஸ்திரி அப்படிங்கிறவரோட கல்யாணமாச்சு. ஆனாலும் இந்த ஆண்டவன் பிச்சைக்கு, அதாவது மரகதவல்லி, அப்போ மரகதம் தானே பேர், இந்த மரகதத்திற்கு வெளி உலகமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஒரு கடகண்ணிக்கு போக தெரியாது, மற்றவர்களோடு எப்படி பேசணும் தெரியாது, எதுவுமே தெரியாது. இந்த மரகதவல்லியோட பாட்டி, தந்தை வழி பாட்டி முருகப்பெருமானுடைய பக்தி. இந்த அம்மா பிரார்த்தனை பண்ணாங்களாம் முருகப்பெருமான் கிட்ட, அப்படியே முருகா என்னோடய பேத்திக்கு ஒன்றுமே தெரியல இந்த மரகதத்திற்கு, அவனுக்கு ஏதாவது நல்ல விஷயத்தை நீ தான் சொல்லி கொடுக்கணும், அவருடைய எதிர்காலத்தை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு இந்த அம்மா முருகப்பெருமானை மானசீகமாக பிரார்த்தனை செய்கிறார். எப்போ கல்யாணம் ஆகிற போது, கரெக்டாக 10 வயது இந்த ஆண்டவன் பிச்சைக்கு ஆகிற போது முருகப்பெருமான் கனவில் தோன்றி இந்த ஆண்டவன் பிச்சையோட நாக்கில் மந்திர உபதேசத்தை எழுதி இந்த அம்மாவுக்கு சகலவிதமான ஆற்றல்களையும் கொடுத்தானாம். முருகப்பெருமானே ஆட்கொண்டிருக்கிறான். எப்படி அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் பீஜாட்சர மந்திரங்களை எழுதி யாம் குடிகொண்டிருக்கிற கோவில்களெல்லாம் சென்று நீர் பாட வேண்டும் என்று உத்தரவிட்டானோ, அதே போல அருணகிரிநாதருக்கு பிறகு இந்த ஆண்டவன் பிச்சைக்கு முருகப்பெருமான் உத்தரவிட்டிருக்கிறானாம். அருணகிரிநாதர் பார்க்குறோம் இல்லையா, திருப்புகழ் பாடல்கள் எப்படி மலர்ந்தன. அருணகிரிநாதரை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துருக்கோம். வாழ்க்கையில் செய்யக்கூடாத தவறுகள் அனைத்தையும் செய்து தன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திருவண்ணாமலை ராஜகோபுரத்திலிருந்து கீழே குதிக்கிற போது முருகப்பெருமான் அவரை தாங்கி பிடித்து அவருக்கு உபதேசம் செய்தான். யாம் குடிகொண்டிருக்கிற கோவில்களுக்கு போய் என்னை பற்றி பாடு அப்படின்னு உத்தரவிட்டான். அந்த பாடல்களின் தொகுப்பு தான் திருப்புகழ். அதே போல இந்த ஆண்டவன் பிச்சைக்கும் முருகப்பெருமானே கனவில் ஆட்கொண்டு அவருக்கு உத்தரவிட்டிருக்கிறான். இந்த அம்மாவோட மனசில், இந்த அம்மாவோட ஹிருதயத்தில் யார் குடிகொண்டிருக்கிறார் அப்படின்னா முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் குடிகொண்டு அந்த அம்மாவோட உடலே ஒரு கோவிலாக விளங்கியதாம். யோசிச்சு பாருங்க, இந்த மனுஷ உடம்பு அப்படிங்கிறது இரத்தமும் சதையும் கலந்த ஒரு பிண்டம், இந்த உடம்புங்கிறது அதான். ஆனால் இந்த அம்மாவோட உடம்பு எப்படி காணப்பட்டதாம், ஒரு கோவிலாக காணப்பட்டதாம். இந்த அம்மாவோட ஹிருதயத்தில் முருகப்பெருமான் ஒரு கருவறையில் எப்படி குடிகொண்டிருப்பானோ அதே போல இந்த அம்மாவோட ஹிருதயத்தில் முருகப்பெருமான் விளங்கினானாம். அப்படின்னா இந்த அம்மாவோட புகழ், இந்த அம்மாவோட பெருமை இதெல்லாம் சொல்லணுமா? அப்படித்தான் இந்த அம்மாவோட வாழ்க்கை போச்சு. கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னேன். யாரோட? நரசிம்ம சாஸ்திரி. ஒரு இல்லறத்தில் இந்த அம்மாவுக்கு எத்தனை குழந்தை பிறந்தது தெரியுமா? ஆச்சரியப்படுவீங்க, 9 குழந்தைகள் பிறந்தன. 9 குழந்தைகள் எந்த காலத்திலே இறைவன் ஆட்கொள்ள வேண்டுமோ அப்போதுதான் ஆட்கொள்வான். அது வரைக்கும் இந்த வாழ்க்கை அப்படியே சாதாரணமாக போயின்ட்டுருக்கும். அப்படி தான் ஆரம்பத்தில் ஒன்றுமே கிடையாது. மரகதவல்லி வாழ்க்கையில் ஆரம்பத்தில் எந்த விதமான மாற்றங்களும் தென்படவில்லை.
பத்து வயசில் ஆட்கொண்டு பீஜாட்சர மந்திரங்கள் எழுதின பிறகுதான் முருகன் சம்பந்தப்பட்ட பாடல்களை எழுதி குவித்தார். இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.